வணக்கம் நண்பா. ஆன்லைன்ல வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வந்து அஞ்சே ஸ்டெப்ல ஈஸியா அப்ளை பண்றது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்காண்டி நான் வந்து லைவாவே பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கேன். பட் அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம மிஸ்டர் டெக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு ஈஸியா வந்து சேரும். இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம பார்க்க போகிற அஞ்சு ஸ்டெப்பில் வந்து முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா TNEGN சொல்லிட்டு உங்கள் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லிங்கே வரும், த கவர்மெண்ட் சேவை .in சொல்லிட்டு, சரியா? ஸோ அந்த லிங்க்காக கரெக்டாக பார்த்து கிளிக் பண்ணுங்கள். திருப்பி போய் நெட்டில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் போடவே போடாதீங்க, ஏன்னா நிறைய லிங்க் வரும். நீங்கள் டேரெக்டாகவே TNEGN போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் லிங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். நானுமே உங்களுக்காண்டி லைவாக பண்ணுறதுக்காண்டி TNEGN அந்த அஃபிஷியல் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களும் அங்கே எனக்கு போகுது வந்து ஃபஸ்ட்டு. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் மேலே செக் பண்ணிக்கோங்க, கவர்மெண்ட் இ கவர்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்கா, தமிழ்நாடு இ கவர்மெண்ட் ஏஜென்சின்னு இருக்கா, ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. அந்த பேஜ் வந்துருச்சுன்னா ரைட் சைடில் வந்து சிட்டிசன் லாகின் இருக்கா, அந்த சிட்டிசன் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. சிட்டிசன் லாகின் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த முதல் ஸ்டெப்பில் வந்து இந்த இ சேவை மையத்தை நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பண்ணாதவங்க நான் நம்ம சேனல்லே ஒரு வீடியோ அதுக்காண்டி தெளிவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வீடியோ போய் பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால இப்போ இங்கே சைன்இன் பண்ணுறேன் உங்களுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நான் சைன்இன் பண்ண போகிறேன். நான் வந்து யூசர் நேம் போட்டிருக்கேன், பாஸ்வேர்டும் போட போகிறேன். பாஸ்வேர்டு போட்டு கீழே கேப்சா கோட் இருக்கு இல்லையா, அதையுமே கிளியர் பண்ணி விட்டுருங்க. அப்படி கிளியர் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிடும், சரியா? ஸோ பாஸ்வேர்டு நான் போட்டிருக்கேன், கேப்சா கோடு என்ன இருக்குன்னு பாருங்க பாருங்களேன். GFT3E இருக்கா, GFT3Eங்கிறதே ஆனே போடுறேன். ஸோ அப்படி போட்டுட்டு லாகின் கீழே இருக்கா அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இ சேவை மையத்தில் லாகின் ஆயிரும், சரியா? அப்படி லாகின் ஆனதுக்கப்புறமா முதல் ஸ்டெப்பு முடிந்து விட்டது. பாஸ்வேர்ட் சேவான்னு கேட்கும், பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கிறது பெட்டர், சரியா? ஏன்னா எப்போயாவது ஒரு தடவை நம்ம இதுக்குள்ளே வருவோம், அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சர்வீஸ் வைசஸ் இருக்கா லெஃப்ட் சைடில் வந்து, அந்த சர்வீஸ் வைஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இ சேவை மையத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். இதில் போயிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை தேடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக மூணாவது லைன்லேயே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துவிடும். எனக்குமே ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து மூணாவது ஸ்டெப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துருச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கான அதுக்குள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா புது விண்டோ உங்களுக்கு ஒன்று ஓப்பன் ஆகி, உங்களுக்கு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணணும்னா என்னென்ன மாதிரி ப்ரூஃப்லாம் தேவைப்படும்னு கேட்கும், சரியா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு கீழே ப்ரொசீட் இருக்கா, நான் ப்ரொசீடை கிளிக் பண்ணுறேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது இது ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. மூணாவது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா கேன் நம்பர் இருக்கு இல்லையா, அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா நான் அதுக்குமே நம்ம சேனல்லே தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், இல்லைனா வீடியோ முடிவில் பார்த்துட்டு வாங்க, சரியா? ஸோ அப்படி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா அது மட்டுமே போட்டால் போதும். திரும்பவும் நீங்கள் போயிட்டு ஃபாதர் நேம், மதர் நேம், இமெயில் அட்ரஸ்லாம் போட தேவையே இல்லை. நீங்கள் கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதையே யூஸ் பண்ணி இங்கே வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ நானுமே என் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன், ஆல்ரெடி கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், சரியா? ஸோ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே என் பேர் வந்துருச்சா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கீழே என் நேம் வருது, எங்கள் அப்பா நேம் வருது, கேன் நம்பர்லாம் வருது, ஓகே, டேட் ஆஃப் பர்த் வந்துருச்சு, மொபைல் நம்பருமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரேடியோ பட்டனை கிளிக் பண்ண போகிறேன், செக் பண்ணி பார்த்து கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வீடியோவோட முடிவில் கடைசியாக சொல்கிறேன், ஒன்று வந்து நான் ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா அதையுமே கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கா, அதை கொடுக்குறேன். ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தா நான் என்ன நம்பரில் கொடுத்தேனோ அந்த நம்பருக்கு எனக்கு வந்து ஒரு ஓடிபி வருதான்னு பார்ப்போம். எனக்கு ஓடிபி வந்து விட்டது. ஸோ அந்த ஓடிபியை நான் அங்கே வந்து என்டர் பண்ண போகிறேன். 1274 ஓகே வந்துருச்சு எனக்கு வந்து. அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபின்னு இருக்கா,
அதை கொடுங்க. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது ஸ்டெப்பை முடிச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ மூணாவது ஸ்டெப் நமக்கு முடிந்து விட்டது. அப்படி வந்து ப்ரொசீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் ஜாதகமே உள்ள டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க இல்லையா, ஸ்கேன் நம்பர் பண்ணும்போது ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கும் உங்களுக்கு வந்து. நானுமே என்டர் பண்ணேன், அதனால் எனக்கு வந்து டிஃபால்ட்டாக மேலே இருக்கிறது ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிறத நான் வந்து எடிட்டே பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கேன் நம்பரில் என்ன கொடுத்தேனோ அதான் இங்கேயுமே வரும் பார்த்தீங்களா. ஒன்று கூட கிளிக் பண்ணுறேன், எனக்கு கிளிக்கே ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஸ்கேன் நம்பரில் கொடுத்த டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் தான் இதுவுமே எடுத்துக்கும். ஸோ நான் கீழே பண்ண வேண்டியது என்னென்னா, கீழே ஃபாதர் கம்யூனிட்டின்னு இருக்கா, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம்னா கீழே ஒரு மூணு காலமாக மட்டும் ஃபில் பண்ணாலே போதும். ஃபாதர் கம்யூனிட்டி நான் கிளிக் பண்ணுறேன். ஃபாதர் என்ன கம்யூனிட்டிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோ நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்காண்டி. ஓகே, நான் பிசி போடுறேன். அப்படி பிசின்னு போட்டதுக்கப்புறம் மதர் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, மதர் என்ன கம்யூனிட்டின்னு போடுங்க. நானுமே பிசின்னு போடுறேன். ஃபாதர் கேஸ்ட் இருக்கா, ஃபாதர் கேஸ்ட்டை வந்து தெளிவாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிறது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரியா, அதனால் ஒரு நாலு பேர்கிட்ட கேட்டாவது என்ன கேஸ்ட்டுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் பண்ணுங்கள். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கணுங்கிறதுக்காண்டி நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஆல் வார்ன் இருக்கா, அந்த ஆல் வாரை கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதர் கேஸ்ட்டை காமிக்கும். ஸோ நான் வந்து ஃபாதர் கேஸ்ட் சூஸ் பண்ண போகிறேன், ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி சூஸ் பண்ணதுக்கப்புறமா மதர் கேஷ் இருக்கு இல்லையா, அதுவுமே நான் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி மதர் கேஷையும் நான் சூஸ் பண்ணிட்டேன்னா சேமாக சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆல்வார் ஆல்வார் சொல்லிவிட்டு. ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் அது ரிஜிஸ்டர் கம்யூனிட்டின்னு இருக்கா, ரெக்வஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்கா. ரெக்வஸ்ட் கம்யூனிட்டியில் போனீங்கன்னா மேலே என்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்களோ அதான் கிளையுமே வரும். மேலே என்ன கேஷ் கொடுத்துருக்கேன் அதான் கிளையும் கேஷ்டாக வரும். இப்போ இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன கேட்குதுன்னா உங்களுக்கு வந்து முக்கியமான ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பில் வந்து உங்கள் அப்பாவோ அம்மாவோ ஆன்லைனில் வந்து ஆல்ரெடி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்களான்னு கேட்கும். ஒருவேளை வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி எஸ்ங்கிற பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இவங்க கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருக்கும் இல்லையா, உங்கள் அப்பா அம்மா ஆன்லைனில் பண்ண சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும் இல்லையா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து அதை கேட்பாங்க, அதை என்டர் பண்ணலாம். இல்லை எங்கள் அப்பா அம்மா காசி பண்ணியிருக்க மாட்டாங்க 90% வந்து, அதனால் நோன் கொடுத்துக்கோங்க சரியா. ஆன்லைனில் பண்ணாதவங்களுக்கு வந்து நோன் கொடுத்துக்கோங்க, ஆஃப்லைனில் பண்ணால் அதெல்லாம் தேவையில்லை, ஆன்லைனில் பண்ணால் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நான் இப்போ நோன் கொடுத்துக்கிறேன். நோன் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் இருக்கா, அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மூணாவது ஸ்டெப்பு முடிந்து விட்டது. இப்போ நாலாவது ஸ்டெப் அஞ்சாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், தெளிவாக பாருங்களேன். சப்மிட் கொடுக்குறேன். அப்படி சப்மிட்னு கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போகுது, உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் கேட்குது. எல்லாமே மேண்ட்ரி தான். என்னென்ன வேணும்னா உங்களுக்கு ஃபோட்டோ வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும், அதே மாதிரி சிப்லிங்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் அப்ளிகேண்ட் வேணும் சரியா. ஸோ நீங்கள் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் டாக்குமெண்ட் இருக்கா, அங்கே போய் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கேலரிக்கு கொண்டு போயிடும். அது வந்து அந்த கேலரியில் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோவை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இங்கே அப்லோடான்னு கேட்கும். அந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அப்லோட் ஆயிரும் உள்ளே வந்து. ஸோ அப்படி அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இருக்கிற மூணு ஃபார்முமே இருக்கு இல்லையா, மூணு டாக்குமெண்ட்ஸுமே இருக்கு இல்லையா, அந்த மூணு டாக்குமெண்ட்ஸையுமே என்டர் பண்ணிட்டு உள்ளே போங்க. இதை வந்து பாதையை நீங்கள் நிப்பாட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்லை. டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்கா, அந்த டாக்குமெண்ட் நம்பரில் வந்து ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பண்ண ஃபார்மை வந்து சரியா. ஸோ நான் 12 கொடுத்து என்ட்ரு அமுக்குறேன். என்ட்ரு அமுக்குனா இந்த லாகினை பொறுத்தளவுக்கு நான் பண்ணது பெண்டிங்காக உள்ளே போய் சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்னால நிப்பாட்டி வச்சுருக்கீங்கனாலோ இல்லை நெட்டு ப்ராப்ளம்னாலோ இல்லை லேப்டாப்பில் வந்து சார்ஜ் இல்லைனாலோ இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண இன்ஃபர்மேஷனை வந்து பண்ணி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதை நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அப்லோட் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ நான் சேவ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, பெண்டிங்கில் இருக்க ரெண்டுமே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே பெண்டிங்கில் இருக்குது, இன்கம் சர்டிஃபிகேட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எப்போயாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் திருப்பி நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா இந்த ரேடியோ பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அப்லோட் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேஜுக்கே போயிடும், ஃபஸ்ட் பேஜ்லேருந்து வராமல். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் கேட்குது. எல்லாமே ஈஸி தான் நம்ம அப்லோட் பண்ணுறதை விட சரியா. இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கா, அதை நீங்கள் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும்னா
செலக்ட் டாக்குமெண்ட்ல போயிட்டு செலக்ட்ன்னு இருக்கா, அங்கே கிளிக் பண்ணுங்க. அங்கே கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா செல்ஃப் டாக் டிக்ளரேஷன் அப்ளிகேன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆன்லைன்லேயே டவுன்லோட் ஆயிரும். அதை நீங்கள் சைன் பண்ணி திருப்பி அந்த ஃபார்மை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு உங்கள் லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ண ஃபார்மை வந்து திருப்பி இதுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்களா, ஆன்லைனில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற 4 ஸ்டெப்பு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தாலுமே 5வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பு. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் 4வது ஸ்டெப்பில் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா 5வது ஸ்டெப்பு போகும்போது பேமெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பேமெண்ட் ஷீட் உங்களுக்கு வரும். பேமெண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 200 ரூபாய்க்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ வரும், உங்கள் எப்போ உங்கள் கையில் கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமுமே உங்களுக்கு மெசேஜாக அனுப்புவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கேன். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.